ஹரே கிருஷ்ணா. இந்த ஞாயிறு சிச்சன நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த வாரம் இன்னொரு முக்கியமான தலைப்பு நம்ம பத்தி பேச இருக்கோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய வணக்கங்களை குரு ஆச்சாரியர்கள் பகவானுக்கு தெரிவிச்சுட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போகலாம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மீண்டும் உங்க எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு. இப்ப போன வாரம் நம்ம தொடர்ச்சியா குரு ஆன்மீக குருவை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ போன வாரத்துல குறிப்பா நான்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் ஏன் இருக்கு, எப்படி வந்தது, அதில் கூடிய ஆச்சாரியர்கள், முதன்மையான ஆச்சாரியர்கள் யார், அவங்க என்ன விஷயங்களை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுல குறிப்பா முதல்ல எப்படி புத்தர் வந்து சூன்யவாதத்தை கொடுத்தார், அப்புறம் சங்கரர் வந்து எல்லாமே ஒண்ணு அப்படின்றத கொடுத்தார், அதை தொடர்ந்து பின் வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஒன்று கிடையாது, ரெண்டு இருக்கு. பகவான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஜீவாத்மா அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கார், ரெண்டு பேரும் தனி நபர் அப்படின்றத விளக்குனாங்க. மேலும் அவங்களுடைய தத்துவத்துல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இருந்தாலும் குறிப்பா அந்த நான்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வர ஆச்சாரியர்கள் எல்லாருமே கொடுத்த ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பகவானுடைய சேவகர்கள், நம்ம அவருடைய வழிபாட்டுல ஈடுபடணும், அவருடைய சேவையில ஈடுபடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நான்கு ஆச்சாரியர்களுமே கொடுத்துருந்தாங்க. விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்காச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், அதை தொடர்ந்து வந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, எல்லாருமே இதே விஷயத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஒரு சம்பிரதாயத்துல ஒரு ஒரு விதத்துல பகவானை வந்து வழிபட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஒரு ரூபங்கள்ல பகவானை வந்து ரொம்ப பால ரூபத்துல வந்து விஷ்ணு சுவாமி வரக்கூடிய சம்பிரதாயத்துல, ருத்ர சம்பிரதாயத்துல வழிபடுறாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த நிம்பார்க்காச்சாரியர், அவர் ராதாகிருஷ்ண வழிபாட்டை கொடுத்தார் அப்படின்னு. ராமானுஜர் நமக்கு தெரியும், ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியர், அவர் நாராயணருடைய வழிபாட்டை கொடுத்திருந்தார், லக்ஷ்மி நாராயண வழிபாடு. பின்னர் வந்த மத்வாச்சாரியரும் மீண்டும் கிருஷ்ணர், உடுப்பி கிருஷ்ணருடைய வழிபாடெல்லாம் பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு மீண்டும் ராதா கிருஷ்ணருடைய மாதுரிய பாவத்துல இருக்க வழிபாட பத்தி சொன்னார் அப்படின்னு. ஸோ இதுல இருந்து பொதுவா நம்ம பார்த்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன, எல்லா சம்பிரதாயத்திலயுமே பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரகங்கள், கோவில் வழிபாடு அப்படின்ற விஷயம் வந்து எல்லா சம்பிரதாயத்திலயும் பொதுவா இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம பகவானுடைய விக்கிரகத்தை நம்ம பார்க்கறோம், பகவானுடைய ரூபத்தை பார்க்கறோம், வழிபடுறோம், பிரார்த்தனை செய்யறோம். பல கோயில்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம், தினசரி அதிகாலையிலேயே பகவானை வந்து தூங்கிட்டு இருக்க பகவானை வந்து எழுந்திருக்கிறதுக்கான பிரார்த்தனைகள்ல இருந்து எல்லா விஷயங்களுமே, எப்படி தினசரி கோயில்ல வந்து பல விதிமுறைகளோட வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லா சம்பிரதாயத்திலையும். ஸோ ஆனா மக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உபன்யாசத்துல பார்த்து இருக்கோம். மக்கள் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சந்தேகம் இருக்கு, குறிப்பா இந்த ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத நபர்கள், அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முதன்மையான வாதங்கள், அதுல இது ஒரு வாதம், சிலை வழிபாடு சரியானதா, தேவையா, அவசியமா, ஏங்க ஒரு சிலையை போய் நம்ம வழிபடணும், அது வெறும் ஒரு கல்லு தானே, அது வெறும் ஒரு ஜட பொருள் தானே, நீங்களா கொடுத்துக்கிட்ட வடிவம் தானே, ஸோ ஏன் வந்து ஒரு கல்லை போய் நீங்க வழிபடுறீங்க, ஏன் ஒரு ஜட பொருளை போய் நீங்க வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி பொதுவா கேள்வி கேட்கக்கூடியதை நம்ம பார்க்கறோம்.
கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பகவான் பெரிய அளவு அலங்காரங்கள் செய்து அவரை வழிபடும் போது கேக்குறாங்க, இது வெறும் ஒரு ஜட பொருள் தானே, ஏதோ கல்லுலையோ இல்ல ஏதோ ஒரு உலோகத்துல இந்த விக்கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா உலோகத்தை செய்யப்பட்டிருக்கு. சோ இது உலோகத்தை செய்யப்பட்ட ஒரு சிலை தானே, இது எப்படிங்க கடவுள் ஆகும்? ஒரு ஜட பொருள், அந்த ஜட பொருளுக்கு நீங்களே ஏதோ ஒரு வடிவத்தை கொடுத்துக்கிட்டு நீங்க அதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் ஆயிடுமா? சோ அதனால இது பயனற்றது, வீண் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு வாதங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க, இதை நீங்க கடவுள்னு வேற சொல்லிட்டு பெரிய அளவு வந்து அபிஷேகம் அப்படின்ற பேர்ல பால் நெய் இப்ப நம்ம பார்த்திருப்போம், இளநீர் தண்ணீர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து அந்த விக்கிரகங்களுக்கு அந்த சிலைகளுக்கு ஊத்திட்டு நீங்க வந்து இது நாங்க பகவானுக்கு செய்யற அபிஷேகம்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாம் வீணடிக்கிறீங்க. இந்த பொருட்களை வந்து நீங்க ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு எங்கேயுமே சாப்பிடுறது கூட வசதி இல்லாம வாழ்றதுக்கு அடிப்படையான விஷயங்கள் கிடைக்காம இருந்துட்டு மக்களுக்கு இதை நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். அதான் எதுக்கு நீங்க இந்த மாதிரி சிலைகளுக்கு போய் நீங்க இதை செலவு செஞ்சுட்டு இருக்கணும்? எதுக்கு கோயில் கட்டணும்? இந்த மாதிரி எதுக்கு கோயில்கள் அவசியம்? ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் கேட்கறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்திருக்கோம், நம்பிக்கை இல்லாத நபர்கள். சோ அதற்கான விளக்கம் பதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். குறிப்பா விக்கிரகங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். எதற்கு கோயில் கட்டணும், கோயிலுக்கு பதில நீங்க ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் நீங்க ஆரம்பிக்கலாமே, மருத்துவமனைகள் நீங்க கட்டலாமே, இலவசமா ஏதாவது பொருட்களை மக்களுக்கு நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பின்னர் வரக்கூடிய ஏதாவது வாரங்கள்ல அந்த மாதிரி தலைப்புகளை பார்க்கலாம். இன்னைக்கு குறிப்பா நம்மளுடைய நோக்கம் வந்து மக்கள் சிலை வழிபாடுன்னு சொல்லி குற்றம் சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது சரியா தவறா, அது ஏன் இருக்கு அப்படின்றதான் பார்க்கறோம். சோ இப்போ இது வெறும் சிலை தான், அதனால இதுக்கு வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த நாஸ்திகர்களா இருக்கவங்களும் ஆன்மீக பாதையில ஈடுபாடு இல்லாதவங்களும் சொல்றதை நம்ம பார்க்கறோம். அது மட்டும் இல்லாம பக்தர்கள் மத்தியிலே கூட, அதாவது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க மத்தியிலேயே கூட விக்கிரக வழிபாடு, பகவான் வந்து கோயில வந்து அவருடைய உருவத்தை வழிபடுறது அவ்வளவு அவசியமானது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறோம். அதாவது ஆன்மீக பாதையில பயிற்சி செய்யறவங்களுக்கே கூட இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏங்க அப்படி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க எதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் அவங்க சொல்றது, இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தம் நான்கு யுகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முன்னர் வகுப்புகள்ல பார்த்துருக்கோம். நம்ம சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு நாலு யுகங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஒரு ஒரு யுகத்திலையும் பகவான் மீது தூய்மையான அன்பை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு யுக தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிருதேய தியாயதோ விஷ்ணு, திரேதாய ஜஜதோ மகே, துவாபரை பரிச்சரியாயம் கலௌத ஹரி கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது கிருதேயத் தியாயதோ விஷ்ணு, கிருதா அப்படின்னா சத்தியயுகத்தை குறிக்குது. சத்தியயுகத்துல தியாயதோ விஷ்ணு, விஷ்ணுவை பத்தி தியானிக்கிறதன் மூலியமா பகவான் மேல நம்ம வந்து தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும், நம்ம நிலையை புரிஞ்சுக்க முடியும், தன்னை உணர முடியும் அப்படின்றத நம்ம கேட்டோம். இந்த தியானம் பண்றது, யோகம் பண்றது, இது சத்தியயுகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த யுக தர்மம். அடுத்தது திரேதாயம் யஜதோ மகேர், திரேதா யுகத்துல பார்த்தீங்கன்னா யாகங்கள் யஜ்யங்கள் செய்யறது அப்படின்றது அந்த ஸ்லோகத்துல விளக்கப்படுது. அடுத்ததா துவாபரே பரிச்சரியாயம், துவாபர யுகத்துல விக்கிரக வழிபாடு, கலவுத்த ஹரி கீர்த்தனார், கலியுகத்துல ஹரியினுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதன் மூலியமாவே போதும் ஒருத்தனுக்கு பகவான் மேல தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கேட்டோம். சோ இப்ப பொதுவா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் விக்கிரக வழிபாடு கோயில்ல போய் நம்ம பகவான வழிபடுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யுகத்துல இருந்தது தானுங்க, துவாபரே பரிசரியாயம் அப்ப துவாபர யுகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, கலியுகத்துக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் தானே முக்கியமானது, அதனால இந்த கோயில்ல நம்ம போய் விக்கிரகங்களை வழிபடக்கூடிய வழிமுறை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதுவும் எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய எண்ணம் சரியானதுதானா இல்ல என்ன ஏதுன்றதையும் இன்னைக்கு உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இதுல முதன்மையா விக்கிரக வழிபாடு மீது நம்பிக்கை இல்லாத இந்த நாஸ்திகர்கள், ஆன்மீக பாதையில நாட்டம் இல்லாதவங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலைப்பும் அதேதான், சிலைகளை வழிபடுவது சரியா. அவங்க சொல்லும் பொழுது சிலை வழிபாடுன்னு தான் சொல்லுவாங்க. பக்தர்கள் பேசும் பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரக வழிபாடு. ஆனா இந்த நபர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சிலை வழிபாடு. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சிலை வழிபாடு அப்படின்றதுக்கும் விக்கிரக வழிபாடு அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல நம்ம அது என்ன அப்படின்றத பார்ப்போம், அதற்கப்புறம் அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சிலை வழிபாடு. இப்ப வெளியில கூடிய மக்கள் சொல்றாங்க இல்லையா, சிலைகளை வழிபடுறது அப்படின்ட்டு. சோ இப்போ சிலை வழிபாடு அப்படின்றது வெறுமன ஆன்மீக பாதையில மட்டும் இருக்கிறது கிடையாது, நிறைய பௌதிக ரீதியாகவும் இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஊர்ல மிக முக்கியமான நபருக்கு மக்கள் வந்து சிலை வைக்கிறத பார்த்துருக்கோம். ஏன் ஒரு சில சினிமா நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கும் சிலை வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சாஸ்திரம் விளக்குது உண்மையிலே அந்த சினிமா துறையில நடிக்கக்கூடியவங்க வந்து விபச்சாரிகளுக்கு சமம் அப்படின்னு. ஏன்னா பணத்துக்காக எந்த ஒரு திரைப்படத்துல வேணாலும் யாரோட வேணாலும் அவங்க வந்து நடிக்க தயாரா இருக்காங்க, கட்டி அணைக்கவோ முத்தமிடவோ தயங்குறது கிடையாது. ஸோ சாஸ்திரம் சொல்லுது உண்மையிலே அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க விபச்சாரிகள் அப்படின்னு. ஆனா இன்றைய சமுதாயம் அவங்களை போற்றி துதித்து அவங்களுக்கு வந்து சிலைகளை வடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஊருக்கு முக்கியமான நபருக்கு சிலை இருக்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நடிகர் நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், மேலும் தலைவர்கள், நாட்டினுடைய தலைவர்கள், குறிப்பா காந்தியடிகள், நம்ம பல இடங்களை பார்த்துருக்கோம் இல்லையா. சேலத்திலையும் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கு, அயோத்தியா பட்டணம் போற வழியில இருக்கு, அம்மாப்பேட்டைக்கு போற வழியில இருக்கு, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சிலை நம்ம பார்த்துருக்கோம். மக்கள் வழிபடுறதும் உண்டு. வழிபாடு அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இப்போ மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு உருவத்தை வழிபடுறது, வடிவமைத்து வடித்து வழிபடுறது அப்படின்றது ஏதோ புதுசான விஷயம் கிடையவே கிடையாது இல்லையா. நடைமுறை வாழ்க்கையில பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி நடைமுறை வாழ்க்கையில ஏத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் கோயில்கள்ல இது நடக்கும் பொழுது மட்டும் ஏத்துக்கொள்றது கிடையாது. சோ அதுதான் சில பிரபுபாதர் கேட்பார், எங்க கோயில்கள்ல பகவான் அவ்வளவு அழகா அலங்காரம் செய்து கோயிலை தூய்மை செய்து சுத்தப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம், ஆனா மக்கள் இது வந்து சிலை வழிபாடு, போ தேவையில்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. ஆனா அதே மக்கள் யார் நிறுத்துறாங்களோ அவங்க வெளி உலகத்துல பௌதி உலகத்துல ஒரு தலைவருக்கு ஒரு சிலை திறந்தாலோ, ஒரு நட்சத்திரமா இருக்கக்கூடியவங்களுக்கு சிலை திறந்தாலோ அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கிறது இல்லை. அதற்கு அவங்களும் போய் மாலை அணிவிக்கிறாங்க, அந்த திறப்பை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. அது அந்த நபரே, அந்த நபரே தான் அது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க மரியாதை கொடுக்கறாங்க எல்லாம் இதையோ, இதோ உதாரணத்துக்கு காந்தியினுடைய சிலைய காந்தியாவே தான் நினைக்கிறாங்க, அவருக்கு மலை மாலை மலர் மாலை அணிவிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் பிரபுபாதர் எப்போதுமே சொல்லுவார், இவங்க அந்த சிலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படின்னா இதுதான். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவு மலர்கள் மாலை எல்லாம் போட்டு பெரிய பேண்டோட வந்து பெரிய அளவு புகழ்றாங்க. அதற்கப்புறம் அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய கதி இதுதான்.
காந்தியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வருவாங்க. அந்த சிலைக்கு வந்து மாலைகள் அணிவிச்சு பெரிய அளவு பெரிய பிரம்மாண்டமா அவர் வந்து புகழ்ந்து பேசுறது எல்லாம் நடக்கும். மீண்டும் அடுத்த காந்தியினுடைய பிறந்த நாள் வரைக்கும் அந்த சிலைக்கு எந்த விதமான கவனிப்பும் இருக்காது. அதன் மீது இப்ப நம்ம இந்த படத்துல பார்த்த மாதிரி காக்கா, காகம், குருவி, புறா, என்னென்ன வகையான பறவைகள் இருக்கோ, என்னென்ன மிருகங்கள் இருக்கோ சாலையில தெரியக்கூடியது, அது எல்லாமே போய் அந்த சிலையின் மீது அசுத்தம் செய்யும். காக்கையினுடைய அசிங்கம் அது மேல இருக்கும், ஏதாவது ஒரு பூனையோ நாயோ அந்த பக்கமா மேல ஏறி போச்சுன்னா அதனுடைய சிறுநீர் இருக்கும், மலம் இருக்கும், யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. சில பிரபுபாத சொல்லுவாரு, குறிப்பா அவர் கல்கத்தால இருந்தப்போ அசுதோஷ் சட்டர்ஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், முன்னாடி இந்தியா சுதந்திரம் அந்த சமயத்துல ரொம்ப பிரபலமான நபர். ஸோ அவருடைய சிலை கல்கத்தால வந்து அந்த ஒரு ஸ்கொயர் பிரபுபாத் சொல்லுவார், அந்த அந்த இடத்துல வந்து அவருடைய சிலை இருக்கு. ஸோ பிரபுபாத சொல்லுவார், நான் அந்த வழியா பல தடவை நடந்து போவேன், போறப்ப நிறைய நாள் பார்த்துருக்கேன், எந்த விதமான ஒரு பராமரிப்பும் இல்லாம சுத்தம் செய்யறதும் இல்லாம அந்த சிலை அப்படியே தான் இருக்கும் சாலையின் மத்தியில. சாலையினுடைய மத்தியில் அப்படின்னா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பறவைகள், விலங்குகள், ரோட்ல போற வாகனங்களுடைய தூசி இல்லையா, மழைனா மழையில நனையிறது, வெயில்னா வெயில்ல இருக்கிறது, எந்த விதமான பராமரிப்பும் இல்லாம இருக்கும். ஒரே ஒரு நாள் வருஷத்துல அவருடைய பிறந்த நாளோ இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அன்னைக்கு மட்டும் வீதிகளில் சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, சுகாதாரத்துறையில இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள், அவங்க அந்த சிலை வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு ஏறி போய் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த சிலையை சுத்தம் செய்வாங்க. அதுவும் சில பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன், தெருவை பெருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே தொடப்பத்தை வச்சுதான் சுத்தம் செய்வாங்க. அதுதான் அவங்க அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த தொடப்ப விளக்கமாறு வச்சு சுத்தம் செய்து, இல்லது ஒரு துணி வச்சு சுத்தம் செய்துட்டு மீண்டும் அடுத்த வருஷம் அதே நாள் வர வரைக்கும் எந்த பராமரிப்பும் இல்லாம தான் அந்த சிலைகள் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சுத்தம் செய்யப்படுறாரு, அவ்வளவுதான். சோ இது யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. சாதாரணமா நம்மளே ஒருத்தங்களை வெயில்ல நடு ரோட்ல நிறுத்தினா எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஏதாவது மாணவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா வகுப்பறைக்கு வெளியில போய் வெயில நில் அப்படின்னுவாங்க, தண்டனை. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், பெரிய பெரிய தலைவர்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல அவங்களோட சிலைகளை வடிவமைச்சு வடிச்சு நடுரோட்டில் நிற்க வச்சிருக்கோம். எங்க முன்னாடி சொன்னது போல பறவைகளுடைய அசிங்கம், மிருகங்களுடைய அசிங்கம், தூசி, குப்பை, இதன் மத்தியில் அவங்களை வச்சிருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட வழிபாடு நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை நபர்கள் பண்றாங்க அப்போ இப்படிப்பட்ட வழிபாடு, இதுதான் சிலை வழிபாடுன்னு சொல்லப்படுது. இப்போ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, காந்தியினுடைய சிலையை இப்ப அந்த இடத்துல வச்சிருக்காங்க, ஆனா அவருக்கு செய்யக்கூடிய செயல்கள், அந்த பராமரிக்கிறதுக்கு செய்யற செயல்களோ இல்லை அவருக்கு காட்டக்கூடிய மரியாதையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. இது உண்மையிலேயே காந்தி அடிகள் நின்றுட்டு இருந்திருந்தாருன்னு வைங்க, நின்றுட்டு இருக்காருன்னு வைங்க, அப்ப எப்படி இருந்திருப்பாங்க மக்கள்? ஒரு ஒரு நிமிஷமும் அவருக்கு என்ன அவசியமோ என்ன தேவையோ செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும், இது வெறுமனே காந்தியினுடைய ஒரு உருவம் தான், உண்மையான காந்தி அடிகள் இது கிடையாது அப்படின்னு தெரியும். சோ இந்த உருவத்துக்கும் உண்மையான காந்தியும் வேற. இந்த உருவமானது, இந்த சிற்பமானது, இந்த சிலையானது உண்மையான காந்தி அடிகள் கிடையாது. ஒரு அம்பேத்கரனுடைய சிலை இருக்குன்னா இந்த சிலையும் இந்த சிற்பமும் அம்பேத்கரும் ஒன்று கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்.
சோ இதுதான் சிலை வழிபாடு. சிலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த உண்மையான நபர் வேற, அந்த நபருடைய உருவம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வேற. சோ ஆங்கிலத்துல இதுதான் ஐடல், ஐடல் வர்ஷிப் அப்படின்னு. சோ இது அந்த நபருடைய ஒரு உருவம் தானே தவிர இது அதே நபர் கிடையாது. சோ சிலை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த நபர் வேற, அந்த நபரை போல வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிற்பம் வேற, இதுதான் சிலை வழிபாடு. ஆனா பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம், என்னது கோயில்களில் நடக்கக்கூடியது சிலை வழிபாடு கிடையாது, விக்கிரக வழிபாடு, விக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அர்ச்ச விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ கோயில்கள்ல எந்த கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம், இப்போ இஸ்கான் கோயிலுக்கு வந்தாலும் பார்க்கலாம், எந்த கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம், பகவானுடைய ரூபமானது விக்கிரகங்களா வடிவமைக்கப்பட்டு வழிபாடு நடக்குது. சோ இது வந்து விக்கிரக வழிபாடுன்னு சொல்லப்படுதே தவிர சிலை வழிபாடுன்னு சொல்லப்பட கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தா அதே வித்தியாசம் தான். முன்னாடி என்ன பார்த்திருந்தோம், சிலை வழிபாடு அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா அந்த சிற்பத்துக்கும் அந்த நபருக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா எந்த இடத்துல நபருக்கும் அந்த சிற்பத்துக்கும் வித்தியாசம் கிடையாதோ அதுதான் விக்கிரகம், அதுதான் பகவானுடைய சக்தி. சாக்ஷாத் பரமபுருஷ பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் இல்ல விஷ்ணுவுக்கும் அவருடைய வடிவத்தை செய்திருக்கக்கூடிய இந்த சிற்பமா இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் கிடையாது, அதுதான் அர்ச்ச விக்கிரக ரூபம். அர்ச்ச விக்கிரக ரூபம்னு சொல்லப்படுது, பகவானுடைய ரூபமே அது, விக்கிரக வடிவத்துல பகவான் இருக்கார். நம்ம முன்னாடியே இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கோம், நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ் சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபின்னத்வான் நாம நாமினோ. பகவானுடைய நாமத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. நாம நாமி அப்படின்னு பார்த்துருக்கோம், கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தைக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. சோ பேருக்கு மட்டும் அது பொருந்தாது, பகவானுடைய பேருக்கும் அது பொருந்தும், பகவானுடைய ரூபத்துக்கும் அது பொருந்தும், பகவானுடைய தாமத்துக்கும் அது பொருந்தும், அதாவது பகவானுடைய வசிப்பிடம். இப்ப கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல லீலைகள் புரிந்திருந்தார், சோ அந்த பிருந்தாவனமும் சாக்ஷாத் கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகமே தான், அதுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருட்களுக்குமே எல்லாமே அது ஆன்மீகமானது, அதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய அந்த உருவத்தை சிற்பமா வடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, சோ அந்த சிற்பத்திற்கும் பகவானுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையவே கிடையாது, அதனாலதான் அது விக்கிரகம்னு சொல்லப்படுது. இந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளாதனாலதான் நாஸ்திகர்களா இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக பாதையில ஈடுபாடு இல்லாம இருக்கக்கூடியவங்க, எதுக்கு நீங்க தேவையில்லாம கோயில்கள்ல சிலை வழிபாடு செய்றீங்க, கோயில்கள்ல சிலை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், இங்க கோயில்கள் இருக்கக்கூடிய வடிவங்கள் வெளியில இருக்கக்கூடிய சாதாரண சிலைகளை போன்றது கிடையாது, இது சாக்ஷாத் பகவானுடைய அவதாரமே, அர்ச்ச விக்கிரக ரூபமா பகவான் இருக்கார். சோ இன்னும் நிறைய நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்ப இந்த வழிபாடு, இந்த மாதிரி விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். கிறிஸ்துவத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா விக்கிரகங்களை வழிபடுறத ஏத்துக்கிறாங்க, ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, பல எல்லா கோயில்களும் நம்ம பார்க்கறோம். உண்மையிலே ஹிந்து மதம்னு ஒண்ணு கிடையாது, அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சனாதன தர்மம் அப்படின்றதுதான் உண்மையானது. ஆனா இஸ்லாமியத்தை பயிற்சி செய்யக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய உருவத்தை அவங்க ஏத்துக்கிறது கிடையாது, கடவுளுக்கு உருவமே கிடையாதுங்கிறாங்க. கடவுளுக்கு முதல்ல உருவம் ஒன்று இருந்தா தானே அதுக்கப்புறம் அவருடைய உருவத்தை நீங்க வடிவமைக்க முடியும், வடிக்க முடியும். ஸோ கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜக்கீர் நாயக் அப்படின்றவர் பெரிய அளவு இஸ்லாமத்தை நான் வந்து பரப்புறேன்ற பேர்ல
எந்த அளவுக்கு இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களை கீழே இறக்க முடியுமோ இறக்கி பல பேச்சுகளை பேசியிருப்பார், நிறைய மக்களை மாத்திருக்கார் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம், அவர் பேசுறதையும் பார்த்துருக்கோம். இப்போ உலகத்தை நிறைய நாடுகள்ல அவரை வந்து தடை செய்திருக்காங்க, அவரோட எவ்வளவு விஷயங்கள் தவறா சொல்றாரு அப்படின்னு. ஸோ அதுல குறிப்பா அவர் சொல்லக்கூடிய வாதங்களை நிறைய என்னுடைய நான் கல்லூரி காலங்களில் படிக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் அந்த வாதத்தை எடுத்து முன்வைத்து கேட்பாங்க. ஸோ அதனால அந்த வாதத்தை இங்க தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கீதையில 10வது அத்தியாயத்துல சொல்றார், இந்த மாதிரி யாரு குறைபாடுடைய புத்தி உடையவர்களா இருக்காங்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த மாதிரி சிலை வழிபாடுல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே கீதையில சொல்றதா சொல்லி, அப்புறம் எப்படிப்பட்ட ஹிந்து நீங்க, எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தன் நீங்க, எப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை நீங்க பின்பற்றுறீங்க, கிருஷ்ணரே கீதையில சொல்றாரு அத அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை எடுத்து முன் வைப்பார். ஆனா ஒருவேளை கிருஷ்ணர் அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, பல இடங்கள்ல கிருஷ்ணர் நீ என்ன மட்டுமே தியானம் செய், என்னிடம் சரணடை, எனக்கு உன்னுடைய நமஸ்காரங்களை செலுத்து அப்படின்னு சொல்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ மக்கள் இந்த மாதிரி, நான் பகவத்கீதையில இருந்துதாங்க வாதத்தை எடுத்து முன்வைக்கிறேன், நான் சாஸ்திரங்கள்ல இருந்தாங்க வாதத்தை எடுத்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபுபாதர் சொல்றதை போல அர்த்த புக்குட்டி நியாயம் இருக்கு. அர்த்த புக்குட்டி நியாயம் அப்படின்னா அரை கோழி தத்துவம், கோழியினுடைய பின்பாகம் எனக்கு முட்டையை கொடுக்குது, அந்த முட்டையை நான் வித்தானே எனக்கு லாபம் இருக்கு, ஆனா கோழியினுடைய முன்பாகத்துக்கு நான் உணவு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அந்த உணவுக்கு நான் அந்த லாபமா வந்த பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிச்சுட்டு, முன்பாகம் எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது, பின்பாகம் தான் எனக்கு லாபத்தை கொடுக்குது, சோ நான் கோழியை பாதியா வெட்டி பின்பாகத்தை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட ஒரு முட்டாளோ அதே போலதான். இவங்க அரை குறையா இங்கிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது, அங்கிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது அப்படின்னு சொல்லி, நான் சாஸ்திரங்கள் இருக்கிறது தான் வாதமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ உண்மையிலே யார் ஒருத்தன் முழு பகவத்கீதையை படிச்சிருக்கானோ அவனுக்கு தெளிவா தெரியும், கிருஷ்ணர் ஆரம்பத்திலிருந்தே பகவத்கீதையில சொல்றார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா தியக்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சூர்ஜனாங்கிறார். 4வது அத்தியாயத்திலே சொல்றார் இவர், 7வது அத்தியாயம் 10வது அத்தியாயம்னு சொல்லி அதுல இருந்து மேற்கோள் காட்டுறார். ஏன் நீங்க 4வது அத்தியாயத்தையே படிக்கலையா? 4வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய தோற்றம் என்னுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானவை அப்படின்னு, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நான் இந்த உலகத்தை தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லியும் கிருஷ்ணர் சொல்றார். சம்பவம் யாத்ம மாயையா அப்படிங்கிறார் அதே 4வது அத்தியாயத்துல, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நான் தோன்றுறேன் இந்த பௌதிக உலகத்துல. மேலும் எனக்கு நீ உன்னுடைய சேவைகளை என்னுடைய சேவைகள்ல நீ ஈடுபடு, உன்னுடைய நமஸ்காரங்களை எனக்கு செலுத்து, உன்னுடைய வந்தனங்களை எனக்கு செலுத்து, மீண்டும் மீண்டும் கிருஷ்ணர் சொல்றார். இன்னும் குறிப்பா 12வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்கிறார், கிருஷ்ணா அருவவாதிகள் இருக்காங்க உருவவாதிகள் இருக்காங்க, அதாவது பூரண உண்மை அருவம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பண்ணக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, இல்ல பூரண உண்மைக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி அந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க, இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பகவத்கீதையிலேயே அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய அந்த 12வது ஆரம்பத்திலேயே 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா கிருஷ்ணன் சொல்ற, அருவவாத வழியை பின்பற்றி போறவனுக்கு பாதி ரொம்ப கடினம், ஆனா யார் ஒருத்தன் பகவானுடைய ரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூபத்தை கிட்ட சரணடைஞ்சு பயிற்சி பண்றானோ அவனுடைய பாதை ரொம்ப எளிமையானது, அவன் தான் சிறந்த யோகி அப்படிங்கிறதையும் கிருஷ்ணன் கீதையில சொல்றார். சோ இங்க என்ன பிரச்சனைனா, இவரை போன்ற நபர்கள் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஒரு இடத்தை மட்டும் எடுத்து அதையும் திரிச்சு உள்ளதை உள்ளவாறு கிடையாது, அவர் காட்டின மேற்கொள்ளை கூட தவறானதுதான். குறைந்த புத்தியுடையவர்கள்
பகவானுடைய ரூபத்தின் மீது தியானம் செய்வாங்கன்னு உண்மையிலே கிருஷ்ணர் சொல்லல. அந்நிய தேவதா அப்படிங்கிறார். அந்நிய தேவதா அப்படின்னா மற்ற தேவதாக்கள் கிட்ட போய் சரணடைவாங்க. அந்தவத்து பலம் தேசம் தத், அந்தவத்து பலம் தேசம் தத்பவத் அல்பமேதசம். அல்பமேதசமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான வெவ்வேறு தேவர்கள் கிட்ட போய் சரணடைவாங்க. பௌதிக ஆசைகள் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விளக்கிறாரே தவிர, உருவத்துக்கிட்ட போய் சரணடைவாங்க என ஒரு உருவமா ஏத்துக்குவாங்க அப்படிப்பட்டவங்க குறைபாடுடைய ஞானமுடையவங்கன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்லல. இங்க பிரச்சனையே நான் ஹிந்து இல்ல நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்க கூடியவங்க பகவத்கீதையை படிக்கிறது இல்லைங்கிறது தான். யாரெல்லாம் தன்னை இஸ்லாமியன் அடையாளப்படுத்திக்கிறானோ தினசரி குரான் படிக்கிறாங்க. யாரெல்லாம் நான் கிறிஸ்துவனு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ பைபிள் படிக்கிறாங்க. ஆனா பேரெல்லாம் நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறவங்களோ சனாதன தர்மத்தை பின்பற்றுறேன்னு சொல்றவங்களோ எதுவும் படிக்கிறது கிடையாது. சோ அவர்கிட்ட ஒரு மாணவி வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. நான் கிருஷ்ணருடைய பக்தை அப்படின்னு சொல்லி வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இவர் பகவத்கீதையில இருந்து ஒரு மேற்கோள் காட்டி கேள்வி கேட்கிறார், அவங்க கிட்ட எந்த பதிலும் கிடையாது. அப்புறம் எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தை நீங்க? கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காருன்றதே உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி உங்களுடைய வாதத்தை எடுத்து முன்வைக்க போறீங்க? எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தை நீங்க? சோ இது ரொம்ப அவசியம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பகவத்கீதை தெளிவா கிருஷ்ணர் கொடுத்திருக்கார். அப்புறம் ஏங்க சாஸ்திரத்தை நிறைய இடத்துல வந்து பகவான் பூரண உண்மை அரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு, நிராகாரம் சொல்லப்பட்டிருக்கு, அநிர்வச்சனியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி உடனே கேள்வி கேட்கலாம். இதே கேள்விதான் அவரும் சொல்றார். அரூபம் அப்படின்னா உருவம் கிடையாது, நிராகார் எந்த விதமான வடிவமும் கிடையாது, அநிர்வச்சனிய கடவுளை பத்தி எந்த விதமான வர்ணனையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வேதங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கே. சோ இது எதை குறிக்குது அப்படின்னா பகவான் அரூபம், அபிகார், அநிர்வச்சனி அந்த மாதிரிலாம் சொல்லப்படும் பொழுது பகவானுக்கு உருவம் இல்லைன்னு அதை சொல்லல. பகவானுக்கு பௌத்திகமான உருவம் இல்லைன்னு சொல்லுது. புரியுதுங்களா? பகவானுக்கு எந்த விதமான புலன்களும் இல்லைன்னு சொல்லல. பகவானுக்கு பௌத்திகமான புலன்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. எந்த விதமான குணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு எந்த விதமான பௌதிக குணங்களும் இல்லைங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, கடவுள் நம்ம எல்லாத்தையும் விட உயர்ந்தவர், நம்ம அவருடைய சேவகர்கள், அவருக்கு கீழே இருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ எடுத்துக்கலாம், அவருக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவருக்கு சேவை பண்ணணும், நம்ம அவருடைய சேவகர்கள் பிள்ளைகள் அப்படின்றப்போ அவருக்கு ஒரு உருவம் இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கு சேவை பண்ண போறோம்? கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எண்ணில் உன்னுடைய மனதை நிறுத்தி என்னை நீ தியானம் செய் அப்படிங்கிறார். இங்க இந்த நபர் சொல்றார் கிருஷ்ணருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு. உருவம் கிடையாது அப்படின்னா கிருஷ்ணர் அப்புறம் எதை தியானிக்க சொல்றார்? கண்ணை மூடி எந்த உருவமும் இல்லாம ஒரு தியானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன், முடியாது. அதனாலதான் கிருஷ்ணரை கீதையிலையும் அவர் சொல்றார் அது ரொம்ப கடினமான பாதை அப்படின்னு. அதனாலதான் மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே இல்லாம தியானம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு உருவத்தை வடிவமைச்சுக்குவாங்க. அவங்களாவே ஏதோ ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்தை தியானிப்பாங்க. அப்படி பண்றது பேரு சிலை வழிபாடு. ஆனா பகவானுடைய ரூபம் என்னவோ அப்படியே அதே ரூபத்தை இங்க நம்ம வடிவமைக்கும் பொழுது, வடிவமைத்து வழிபடும் பொழுது இது விக்கிரக வழிபாடு நடக்கப்படுது. சோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவானுக்கும் இந்த விக்கிரகங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. சரி, எதுக்குங்க பகவான் இந்த மாதிரி, எப்படி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி ஒரு கல்லுல இருக்கும் போது எப்படி அதை பகவான் புரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒரு பெயிண்டிங்ல இருக்கும் போது எப்படி அதை பகவான் புரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த போட்டோல ராதா கிருஷ்ணர் இருக்காங்க, எப்படி இதை இந்த போட்டோவை பார்த்து நம்ம எப்படி பகவான் தெரிஞ்சுக்கிறது? எதுக்காக பகவான் இந்த மாதிரியான
வடிவத்துல இருக்கார் அப்படின்னா சாஸ்திரங்கள் தெளிவா விளக்குது. நம்ம இந்த மனித பிறவில கூடிய நம்மளுடைய புலன்கள், குறிப்பா இந்த ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாய், கைகள், ஐந்து ஞான இந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், பத்து புலன்கள் இருக்கிறதா சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த புலன்கள் எல்லாமே சாஸ்திரம் சொல்லுது குறைபாடுடையவை அப்படின்னு. இந்த குறைபாடுடைய புலன்களை கொண்டு நம்மளால நேரடியா கடவுளை பார்க்க முடியாது, அதற்கான தகுதிகள் நமக்கு இல்லை. சோ இதுதான் இப்ப இவங்களுடைய பிரச்சனை. கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஏன், ஏன்னா கடவுளை நம்மளால பார்க்க முடியல, அதனால அவருக்கு உருவம் இல்லை. ஆனா அப்படி கிடையாது. இப்போதைக்கு இப்ப இங்க நான் உட்கார்ந்துருக்கேன், என்னால உடனடியா இங்க இருக்கக்கூடிய எந்த விதமான பாக்டீரியாவும் பார்க்க முடியல. அதுக்காக நீங்க பாக்டீரியாவே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா நான் முட்டாள். என்னால எந்த விதமான ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எதுவும் பார்க்க முடியல, எந்த விதமான ஒரு அணுவையும் பார்க்க முடியல, அது எதுவுமே இல்லை, எல்லாமே போலி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மீண்டும் நான் ஒரு முட்டாள். சோ இந்த பௌதிகமான வஸ்துக்களையே நம்மளால பார்க்க முடியல அப்படின்றப்போ, இந்த பௌதிக உலகங்கள் உலகங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பகவான், அவர் எப்படி நம்மளால ரொம்ப எளிமையா பார்க்க முடியும்? இந்த பௌதிக உலகத்திலேயே ஒரு முக்கியமான நபர் நம்ம சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்னா எளிமையா பார்த்துட முடியாது. இப்போ நரேந்திர மோடி அப்படின்றவரை நான் நம்ப மாட்டேன். அப்படி ஒருத்தர் இந்தியால இருக்கார் அப்படின்னா இப்ப என் முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா இவன் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கான், மோடிங்கிறவர் கிடையாதுங்கிறான். தினசரி நியூஸ் பேப்பர்ல அவருடைய எத்தனை படங்கள் வருது, செய்தித்தாள்கள் இருக்கு, டிவியில வருது, இன்டர்நெட்ல, மொபைல் போன்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் சொல்றேன் இல்ல, அதெல்லாம் உங்களுடைய கற்பனை, அது நீங்களா சும்மா போடுறீங்க, உண்மையா அப்படி எந்த நபருமே கிடையாது. அப்படி ஏதாவது நபர் இருந்தா என் கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா எல்லாரும் நம்ம முட்டாள தான் நினைப்பான். சோ அதே சூழ்நிலை தான் இருந்தது முன்னர். யாராவது ஒருத்தன் கடவுள் உண்மையிலே இருக்காருன்னா என் கண் முன்னாடி வந்து காட்ட சொல்லுவேன், இப்ப என் முன்னாடி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன்னா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எடுத்து வச்சா பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லி கை கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. நம்முடைய புலன்கள் எல்லாமே குறைபாடுடையது. கண்ணுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கண் கண் இமைகளை கூட நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. காதனுடைய குறைபாடும் அதே போலதான், கண்களும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் பார்க்க முடியும், அதை விட இன்னும் அதிக தூரத்துல ஏதாவது எழுத்துக்கள் இருந்தா படிக்க முடியாது, ரொம்ப அருகில் இருந்தாலும் படிக்க முடியாது. காதும் அதே போலதான், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில இருக்க சத்தம் மட்டும்தான் கேட்கும் இல்லையா. எல்லா புலன்களும் அதே போலதான். ஸோ இந்த குறைபாடுடைய புலன்களை கொண்டு குறைபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஸோ அதனாலதான் பகவான் என்ன பண்ற, நீ குறைபாடு உடையவனா இருக்க, இருந்தாலும் உனக்கு நான் உதவி செய்யணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கட்டுண்ட ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்காக பகவான் வேதங்கள் அனுப்பிச்சார், ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சிருக்கார், அவரேவும் பல அவதாரங்களா வரார், பார்த்திருந்தோம் இல்லையா. சோ குறிப்பா இந்த கலியுகம் சமயங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் பிறப்பின் அடிப்படையிலேயே சூத்ரர்களா இருக்காங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது, களவு சூத்ர சம்பவம் அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர்கள் பகவான் கிட்ட சரணடைகிறதுன்றது ரொம்ப கடினமானது, ஏன்னா அவனுடைய புலன்கள் மனது எல்லாமே அசுத்தமா இருக்கு. அசுத்தமா இருக்கக்கூடிய புலன்கள் மனது கொண்டு நம்மளால பகவானை அணுக முடியாது. அவரை நம்ம அணுகணும் அப்படின்னா நம்ம புலன்களை, நம்மளுடைய மனதை நம்ம தூய்மைப்படுத்தணும். சோ அப்படி நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பகவான் அர்ச்ச விக்கிரக ரூபத்தை தோன்றார். தோன்றி நம்மளுடைய எல்லா புலன்களையும் அவருடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தும் விதமா பக்தி தோன்ற பாதையை நமக்கு கொடுத்துருக்காரு. சோ அதனாலதான் கோயில்ல விக்கிரக வழிபாடு இருக்கு, எல்லா புலன்களுமே பகவானுடைய விக்கிரக வழிபாடுல ஈடுபடுத்தப்படுது.
கண்களை கொண்டு பகவானுடைய விக்கிரகத்தை நம்ம வந்து தரிசிக்கிறோம், கைகளை கொண்டு பகவானுடைய விக்கிரகங்களுக்கான மாலைகளை தொடுக்கிறோம், அலங்காரம் செய்யறோம், கால்களை கொண்டு பகவான் விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம பயணம் செய்யறோம், வாயை கொண்டு பகவானை பத்தின விஷயங்களை பேசுறோம், மூக்கை கொண்டு பகவான் அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்றோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்முடைய அசுத்தமான எல்லா புலன்களையுமே பகவானுடைய சேவையிலையும் பக்தர்களுடைய சேவையிலையும் நம்ம ஈடுபடுத்த முடியுது. அந்த வாய்ப்பு பகவான் கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா பகவான் பல விதங்கள்ல ஒரு கல்லுல வடிவமைக்கப்பட்ட உருவமா, ஒரு பெயிண்டிங்கா, இல்ல ஒரு மரத்தினால வடிவமைக்கப்பட்ட விஷயமா, இல்ல களிமண்ணால வடிவமைக்கப்பட்ட விஷயமா, பல பல விதங்கள்ல பகவான் பல ரூபங்கள்ல தோன்றுறார். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு 8 விதங்கள்ல விக்கிரகங்கள் வடிவமைக்க, 8 விஷயங்களை கொண்டு விக்கிரகங்கள் வடிவமைக்கப்படலாம் அப்படின்னு. சோ அதுல ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்த்தது. சோ கல்லுல ஒரு ஓவியமா, மரத்துல, களிமண், மணல், இல்ல ஏதோ ஒரு உலோகத்தை கொண்டு, இந்த மாதிரி பல விதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இன்னும் மனதளவுல கூட சொல்லப்பட்டிருக்கு. மனதளவுலயே ஒருத்த வந்து இப்ப ஒருத்தனுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை, பகவானுக்கு வந்து பெரிய ஆடம்பரமா அவருடைய விக்கிரகத்தை வடிவமைக்கிறதுக்கு அவங்க கிட்ட பெரிய எந்த செல்வமும் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது வெறுமனா உன் மனதளவுல நீ வந்து பகவானோட விக்கிரகத்தை நீ மனதளவுல வடிவமைச்சு வடித்து நீ வழிபட்டா கூட பகவான் அதையும் ஏத்துக்கிறார் அப்படின்னு. சோ இது பகவானுடைய கருணையை காட்டுது. நமக்காக நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்காக பகவான் அர்ச்ச விக்கிரக வடிவத்துல தோன்றியிருக்கார். சோ அதனாலதான் பக்தர்கள் கோயிலுக்கு வரும் பொழுது பகவானுடைய விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது சாக்ஷாத் பகவானே அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. குறைந்தது ஏட்டறிவிலையாவது, ஏன்னா ரொம்ப உடனடியா நம்மளால சாக்ஷாத் பகவானே தான் நின்றுட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது, கடினமானது. பகவானுக்கும் பகவான் ரூபத்துக்கும் வித்தியாசமும் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிறது கடினமானது. சோ முதல்ல அதனாலதான் ஏட்டறிவுல நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏட்டறிவுல கூட ஏத்துக்காம இது வெறும் ஒரு உலோகம் தான், இது வெறும் கல்லு தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பகவான் நம்ம கிட்ட கல்லாவே தான் இருப்பார். இல்ல இது சாக்ஷாத் பகவானே கிருஷ்ணரே இங்க நின்றுட்டு இருக்காரு, அவரே புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா கிருஷ்ணரும் அதே விதத்துல நம்ம கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுவார், பரிவுபகாரம் பண்ணுவார். நம்ம கிருஷ்ணர் கிட்ட பேசணும்னா கிருஷ்ணரா நினைச்சு கிருஷ்ணரும் நம்ம இடத்துல பேசுவார். பிரபாத் இத பல இடங்கள்ல சொல்றது. நீங்க எப்படி வெளியில இருக்கக்கூடிய சிலைகளை நினைக்கிறீங்களோ அதே போல இங்க கோயில இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் நினைக்கிறீங்க, ஆனா அப்படி கிடையாது. இந்த விக்கிரகங்கள் சாக்ஷாத் பகவானே. எப்படிங்க சாக்ஷாத் பகவானே, வெறும் ஜட பொருள் தானே இது, இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல் எடுத்து செதுக்கிருக்கீங்க, அதே போல ஏதோ ஒரு பெயிண்ட கொண்டு வரைஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் ஜட பொருட்கள் தானே. உலோகமா இருக்கட்டும், களிமண்ணா இருக்கட்டும், மணலா இருக்கட்டும், இது எல்லாமே பௌதிக உலகத்தில் கூடிய ஜட பொருட்கள். இதை எப்படி நீங்க கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். நம்மளுடைய கேள்வி அவங்களுக்கு ஏன் சொல்ல முடியாது, இந்த ஜட பொருட்கள்ங்கிறது என்ன? பகவானுடைய சக்தி இல்லையா? சாஸ்திரம் சொல்லுது பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிகி ஞான பல கிரியாச்ச அப்படின்னு. பகவானுக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு, அதை ஒரு 3 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 ஆன்மீக சக்தி, 2 தடஸ்த சக்தி, 3 பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி. ஆன்மீக சக்தி அந்தரங்க சக்தின்னு அழைக்கப்படுது. சோ ஆன்மீக சக்திங்கிறது உயர்ந்த சக்தியா கருதப்படுது, பௌதிக சக்திங்கிறது ஜடம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட சக்தி தடஸ்த சக்தி, உயிர்வாளிகள் நம்ம ஜீவாத்மாக்கள். சோ இப்போ ஜடம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பௌதிக பொருட்கள்
இவங்க சொன்னாங்க எப்படி இந்த பௌதிக பொருட்கள் கடவுளாக முடியும் அப்படின்னு. சோ இந்த ஒரு கல்லோ ஒரு மண்ணோ ஒரு களிமண்ணோ ஒரு உலோகமோ இது ஜடம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஜடமும் பகவானுடைய ஒரு சக்தி தானே. சோ பகவான் விருப்பப்பட்டா அந்த சக்தியின் மூலியமா அவரை வெளிப்படுத்தப்படும், வெளிப்படுத்த முடியாதா? சோ முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் பகவானுடைய சக்தி எங்க போயிடுச்சு? அவரால் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவரை வெளிப்படுத்த முடியாதா என்ன? அப்படி சொன்னீங்க அப்படின்னா பகவான் ஏதோ குறைபாடு உடையவராயிறாரு. எனக்கே உருவம் இருக்கு அப்படின்றப்போ கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றதே குறைபாடு உடையதாயிடுது. இப்ப மேலும் நீங்க என்ன சொல்றீங்க, பகவானால அவர் விருப்பப்பட்டது போலலாம் தோன்ற முடியாது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய வரையறை என்னவோ அதற்கு ஏற்றார் போல பகவான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு பாக்ஸ் தான், அதுக்குள்ள பகவான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடையாது. சோ நம்மளுடைய வரையறைக்கு ஏற்றவர் பகவான் கிடையாது, நம்ம வரையறைக்கு அப்பாற்பட்டவர். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தார் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அச்சிந்திய பகவானை பத்தி புரிந்து கொள்றது கடினம். சோ பகவான் விருப்பப்பட்டா அவருடைய சக்தியில எப்படி வேணாலும் அவர் பயன்படுத்த முடியும். பௌதிக உலகத்தில் நமக்கு அதற்கான அனுபவம் இருக்கு. எப்படிங்க என்ன அனுபவம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான அனுபவம் பிரபுபாதர் கொடுப்பார். இது என்னது? வாட்டர் ஹீட்டர். இது என்னத்தை கொடுக்கும்? வெப்பத்தை கொடுக்கும் இல்லைங்களா. இது ஏசி. இது என்னத்தை பண்ணும்? குளிர்ச்சி கொடுக்கும் இல்லையா. ஹீட்டர் வெப்பத்தை கொடுக்குது. பார்க்கலாம் மக்கள் குளிர்காலத்துல ஹீட்டர் பயன்படுத்தி குளிக்கிறத. அதே வெயில் அதிகமா இருக்கப்போ மக்கள் வீட்டுல ஏசி பயன்படுத்துறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே மின்சாரத்துல தான் இயங்குது இல்லையா. ரெண்டு பொருட்களுக்குள்ளேயும் போகக்கூடிய மின்சாரம் ஒன்னே தான், ஒரே சக்தியே தான். ஆனா அந்த மின்சாரமானது ஒரு ஹீட்டருக்கு போகும்பொழுது வெப்பத்தை வெளிப்படுத்துது, அதே மின்சாரம் ஒரு ஏசிக்குள்ள போகும்போது குளிர்ச்சியை வெளிப்படுத்துது இல்லையா. அதே போலதான் இது ஜடமா இருக்கலாம், ஆனா பகவான் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவர் விருப்பத்தின் பேர்ல அந்த ஜட பொருளும் ஆன்மீகமானதை ஆக்க முடியும் அவரால். இந்த கல் மணல் களிமண் உலோகங்கள் ஒரு பெயிண்டிங் இது எல்லாமே ஜடமானதா இருந்தாலுமே கூட அதுல பகவானுடைய ரூபம் என்னவோ அவருடைய வரை அவருடைய உருவத்தை பத்தின விளக்கங்கள் என்னவோ அதற்கு ஏற்றார் போலவே அப்படியே உள்ளது உள்ளவாறு இங்க வடிவமைக்கும் பொழுது அதுவும் ஆன்மீகமானதாகும், சாக்ஷாத் பகவானாகும். சோ இங்கதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்படி விக்கிரகங்களுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு. ஏதோ கற்பனையா நம்ம வடிவமைக்க கிடையாது, சும்மா என்ன வேணாலும் வடிவமைக்கலாம். இன்னைக்கு காலத்துல பாக்கலாம் நீங்க நிறைய இடங்கள்ல இந்த விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது விநாயகர் வந்து பல விதங்கள்ல அவங்க வந்து விநாயகருடைய விக்கிரகங்களை பண்றது நீங்க பாக்கலாம். ரீசெண்டா போன வருஷம் பாத்துருந்தேன் ஒரு இடத்துல வந்து விநாயகர் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போற மாதிரி ஒரு பொட்டியோட போற மாதிரியான விநாயகரை வடிவமைச்சிருந்தாங்க. இன்னொரு இடத்துல விநாயகர் கிரிக்கெட் விளையாண்டு இருக்காரு, கையில பேட் இருக்கு, பால் அடிக்கிற பந்து அடிக்கிறது மாதிரி. சோ இப்படி விநாயகருடைய வரையறை சாஸ்திரத்துல கொடுக்கப்படல, சாஸ்திரத்துல கொடுக்கப்படாத விதத்துல நீங்க அவரை வடிவமைச்சிங்க அப்படின்னா அப்ப அது விக்கிரகம் ஆகாது, சிலையாகும். சாஸ்திரத்துல எப்படி பகவான் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை உள்ளது உள்ளவாறு நீங்க அப்படியே வடிவமைக்கிறீங்க அப்படின்னா அப்பவும் அது விக்கிரகம். மேலும் அந்த விக்கிரகத்தை ஆச்சாரியர்கள் பிரதிஷ்டை செய்யறாங்க, பகவான் கிட்ட வேண்டாங்க, பகவானே நாங்க உங்களோட சேவையில ஈடுபடணும், எங்களை உங்களோட சேவையில ஈடுபடுத்துங்க. சோ அதற்கு தயவு செய்து இந்த விக்கிரகத்தின் மூலியமா நீங்க எங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி பகவான அந்த விக்கிரகத்துல விக்கிரகத்தின் மூலியமா ரெசிப்ரிகேட் பண்றதுக்கு வேண்டாம் பிரதிஷ்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா கோயில்லையும். ஸ்ரீல பிரபுபாதர்
சில இடங்கள்ல அதற்கான பெரிய வழிமுறைகளை பின்பற்றியும் பகவான பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். சில சமயங்கள்ல வெறுமன ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரி வெறுமன கீர்த்தனத்தின் மூலியமா மட்டுமே பகவான பிரதிஷ்டை. பிரதிஷ்டை அப்படின்னா பகவான வர சொல்லி வேண்டது. சோ அதனால விக்கிரகம் அப்படின்றது பகவான் பத்தின என்ன வரையறை கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு ஏற்றார் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் விக்கிரகம். சொந்த கற்பனையின் பேர்ல கிடையாது. சில பிரபுபாதர் அத பகவத்கீதையில ஒரு பொருள்ல ரொம்ப அற்புதமா விளக்குவார். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றாரு போல நம்ம வடிவமைச்சா அது பகவான் ஆயிடாது அப்படிங்கறத பிரபுபாதர் என்ன விள என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தபால் நிலையம் போஸ்ட் ஆபீஸ். சோ தபால் இன்னைக்கு காலகட்டத்துல பெரிய அளவு பயன்பாட்டுல இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு இமெயில் வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ எந்த விஷயத்தை வேற யாருக்காவது அனுப்பினாலும் இன்ஸ்டண்டா உடனடியா நம்மளால அந்த தகவல்களை தெரிவிக்க முடியும். ஆனா முன்னர் காலங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் தபால் பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா முன்னர் காலத்துல எல்லாருமே தபால் தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப தபால் மூலியமா இங்க இருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு செய்தி அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தபால் நிலையத்துக்கு போய் அந்த கடிதத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தபால் நிலையத்துல தபால் பெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. சோ இந்த தபால் பெட்டிக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய தபால்களை அதுல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தபால் எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்போ உங்களால ஒருவேளை தபால் நிலையத்துக்கு போக முடியாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அரசாங்கத்துல என்ன செய்யப்படுது, அந்த தபால் பெட்டியை போலவே அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தபால் பெட்டிகள் ஊர்ல பல இடங்கள்ல வைக்கிறாங்க. பார்த்துருப்போம் இல்லையா நம்ம இதை, தெருக்கு ஒரு ஒரு ஐந்து தெருக்கு சேர்த்தது போல ஒரு இடத்துல தபால் பெட்டி இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு முக்கியமான இடங்களுக்கும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தபால் பெட்டிகள் இருக்கும். அந்த தபால் பெட்டியில போய் நீங்க கடிதத்தை போட்டாலும் தபால் நிலையத்துல இருந்து அந்த தபால்காரர் வந்து இந்த பெட்டியில இருக்கக்கூடிய தபால்கள் எடுத்துட்டு போயிட்டு எங்க கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருவார் இல்லையா. ஆனா அதுவே நீங்க எதுக்கு நான் தபால் நிலையத்துக்கு போயிட்டோ இல்ல தபால் நிலையத்துல வச்சிருக்கிற பெட்டிக்கு போயிட்டோ, நானே அதே மாதிரி ஒரு பெட்டியை வடிவமைச்சு என் வீட்டுக்கு வெளியில வாசல்ல வச்சிடுறேன். வச்சுட்டு அந்த தபால் பெட்டிக்குள்ள என் கடிதத்தை போட்டாலும் போயிடும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முட்டாள் நம்ம போகாது. ஏன்னா இது அரசனால அங்கீகரிக்கப்பட்ட தபால் பெட்டி கிடையாது. நீங்க பாக்குறதுக்கு அதே தபால் பெட்டி மாதிரியே வடிவமைக்கலாம். அதே தபால் பெட்டி மாதிரி வடிவமைச்சு உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த தபால் பெட்டியில போய் நீங்க கடிதத்தை போட்டீங்க அப்படின்னா அது போய் சேர இடத்துக்கு சேராது. ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட தபால் பெட்டி கிடையாது. சோ பிரபுபாதர் அதான் விளக்குறார். விக்கிரகங்கள் அப்படின்றது பகவானுடைய விளக்கம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ வரையறை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு ஏற்றார் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். என் இஷ்டத்துக்கு ஏற்றார் போல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பேரு. அப்படி சொல்லி நம்ம வடிவமைச்சோம்னா அது விக்கிரகங்கள் கிடையாது, நம்ம செய்யறது விக்கிரக வழிபாடு கிடையாது, அது சிலை வழிபாடு. சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு பகவான் எப்படி இருக்கார். பிரம்ம சமயத்துல பிரம்மதேவர் சொல்றார், வேணும் குணந்தம் அரவிந்த தலாய தாட்சம் பர்ஹாவதாம் சமசிதாம் புஜ சுந்தராங்கம் கந்தரப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படிங்கிறார். ஆதி புருஷரான கோவிந்தனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் நான் தெரிவிக்கிறேன். அவர் வேணும் குணந்தம் அரவிந்தம் புல்லாங்குழல கையில ஏந்திருக்கார், புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கார். அரவிந்த தலாய தாட்சம் கண்கள் தாமரை போன்ற கண்களை உடையவர். பர்ஹாவதம் தலையில வந்து மயில் இறக வச்சிருக்கார். சமசிதாம் புஜ சுந்தராங்கம் உடல் அவ்வளவு ஒரு ஒரு அங்கமும் அவ்வளவு அழகா இருக்கு. கந்தர்ப்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம் அவருடைய அழகுல பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கந்தர்ப்பர்கள் காமதேவர் மயங்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு இடத்த சொல்றார், ஷியாமம் திரிபங்கள் அளித்தம் ஷியாம சுந்தர மேனில இருக்கார் கருமையான வண்ணத்துல கருநீல வண்ணத்துல திரிபங்கள் அளித்தம் உடல்ல மூன்று இடங்கள்ல வளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். நீங்க பகவானுடைய தலை ஒரு திசையில சாஞ்சிருக்கும். சோ அங்க ஒரு மடிப்பு
இடுப்பு பகுதியில காலில் இன்னொரு மடிப்பு இருக்கு. ஸோ திரிபங்க அப்படின்னு சொல்லி பகவானுடைய ரூபம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறைக்கு ஏற்றார் போல நம்ம விக்கிரகங்களை வடிவமைத்தோம் அப்படின்னா அது விக்கிரகங்கள், இல்லை அப்படின்னா அது சிலை. ஸோ நம்ம பார்க்கலாம், விக்கிரகங்கள் இப்படி பகவான் எந்த விதத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விதத்துல நம்ம வடிவமைக்கும் பொழுது விக்கிரகங்களா கருதப்படுது. அந்த விக்கிரகங்கள்ல வழிபாடுல நம்ம ஈடுபடுறோம். ஸோ பல ஆச்சாரியர்கள் நம்ம ஆரம்பத்தே பார்த்திருந்தது போல ஒரு ஒரு சம்பிரதாயத்துல வர ஆச்சாரியர்களும் பல விதமான விக்கிரக வழிபாடு அவங்க அந்த சம்பிரதாயத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைதன்ய மகாபிரபு நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி எந்த அளவுக்கு அவர் பகவானுடைய விக்கிரகங்களுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்றத புரிந்திருக்கார், எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்றத. ஸோ ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர் ஜெகநாத் பூரிக்கு போகிறார். ஸோ அங்கே போகும் பொழுது ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா அவங்களுடைய தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சைதன்ய மகாபிரபு அங்கே மயங்கி விடுகிறார். ஸோ ஏன்னா அவர் கண் கூட பார்க்கிறார் இந்த விக்கிரகங்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்றத. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி, குறைந்தது ஏட்டு அறிவுலையோ தெரிஞ்சுக்கணும். ஆனா எப்போ ஒருத்தன் பக்தியில முன்னேறானோ அப்ப கண் கூட அவனால பார்க்க முடியும் அது சாக்ஷாத் பகவானே தான் அப்படின்னு. பிரேமாஞ்சல சுரித்த பக்தி விலோச்சனைனா, எப்ப நம்முடைய கண்கள்ல பிரேமை அப்படின்ற மைய நம்ம பூசிருக்கோமோ, பகவான் மீது தூய்மையான அன்பு இருக்கோ, அப்போ நம்மளால அந்த விக்கிரகமும் கிருஷ்ணரும் ஒன்றே அப்படின்றத அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது எந்த விதமான குருட்டு நம்பிக்கையும் கிடையாது, சும்மா குருட்டு நம்பிக்கை மாதிரி நம்ம வந்து ஏத்துக்கணும் விக்கிரகங்கள் கடவுள்ன்றது வெறுமனை குருட்டுத்தனமா ஏத்துக்கணுங்க கிடையாது. குருட்டுத்தனமா ஏத்துக்கிறது அப்படின்றது எதுவுமே ஆன்மீக பாதையில கிடையாது. ஸோ நாரத முனி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே கேள்விப்படணும், அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்யக்கூடியவர், பௌதிக உலகத்திலும் எல்லா இடத்துக்கும் பயணம் செய்வார், அப்பப்போ ஆன்மீக உலகத்துக்கும் போயிட்டு வருவார், நாராயண சந்திச்சுட்டு வருவார், கிருஷ்ணனை சந்திக்கிறார். நாரத முனித போல எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்யக்கூடியவர். ஸோ ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, நாரத முனி இந்த மாதிரி பயணம் செய்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிராமணரை சந்திக்கிறார். ஸோ அந்த பிராமணர் குளிச்சுட்டு அவர் நீராடி முடிச்சுட்டு வெளியில வர்றார். வெளியில வந்தோடனே நாரதரை பார்த்துட்டு நாரதனுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு அவர் சொல்றார், நாரதர் எனக்கு தெரியும் நீங்க எல்லா இடத்துக்கும் பயணம் செய்யக்கூடியவர், ஸோ கூடிய விரைவில் என்னைக்காவது நீங்க வைகுண்டத்துக்கு போகணீங்க அப்படின்னா நாராயணர்கிட்ட நான் என்னைக்கு அவர்கிட்ட வருவேன் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் பிராமணர். கொஞ்சம் கர்வத்தோட அவர் பேசக்கூடிய பாணி இருக்கு. நாரதரும் சரி நான் போயிட்டு வரும்பொழுது உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறார். கிளம்பி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்கார். போகும் பொழுது இன்னொரு இடத்துல ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறார். ஸோ அவரும் நாரதரை பார்த்தோன்னா ரொம்ப மரியாதையோட நாரதருக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு நாரதர்கிட்ட அவர் சொல்றார், நாரதரே எப்படியும் நீங்க ஒரு நாள் பகவானை பார்க்கறதுக்கு போவீங்க வைகுண்டத்துக்கு, அப்போ அவர்கிட்ட நான் இன்னைக்கு அவர்கிட்ட வருவேன், நான் இன்னைக்கு அவரோட சேவையில ஈடுபடுவேன் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நாரதர் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறார். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போகிறார், போய் நாராயணரை சந்திக்கிறார். சந்திச்சோன்னா இவங்க ரெண்டு பேருடைய வேண்டுகோளையும் நாராயணர்கிட்ட வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி முதல்ல நான் ஒரு பிராமணரை சந்திச்சேன், அந்த பிராமணர் என்னைக்கு அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு, அதே போல செருப்பு தைக்கிறவரும் என்னைக்கு வருவேன்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லி நாரதர் நாராயணர்கிட்ட சொன்னோன்ன நாராயணர் சொல்றார், அந்த செருப்பு தைக்கிறவர் தான் பாத்தியா, அவன் இந்த பிறவி முடிஞ்சோன்னு என்கிட்ட வந்துருவான். அந்த பிராமணன் இருக்கானே அவன் என்கிட்ட வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பிறப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லி நாராயணர் பதில் சொல்றார். நாராயணர் இந்த பதில் சொன்னோன்ன நாரத முனிவருக்கு ரொம்ப குழப்பம், என்னடா இது, பிராமணர் தினசரி பல வேத மந்திரங்களை உச்சரிக்கிறார், எப்பொழுதும் பகவான பத்தின சிந்தனையில இருக்கார், எல்லாருக்கும் பகவான பத்தின ஞானத்தை கொடுப்பார், ஸோ அப்படி இருக்கிறதுனால அவர் தானே உடனடியா வருவார், இந்த செருப்பு தைக்கிறவருக்கு இன்னும் நிறைய காலம் எடுக்கும்னு நினைச்சா நாராயணர் இப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு
குழம்பிய நிலைய எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நாரதர். அதுக்கு நாராயணர் சொல்றார், சரி நீ என்ன பண்ணு, திருப்பி நீ பௌத்திக உலகத்துக்கு போ, போய் அவங்க கிட்ட நான் சொல்றது அப்படியே சொல்லு, இத சொன்ன அப்படின்னா உன்னுடைய சந்தேகம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சொல்றார், நீ அவங்கள பாக்குறப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்கும் பொழுது நீ சொல்லு, நான் பார்க்கும் பொழுது நாராயணர் ஒரு ஊசியினுடைய காது இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வந்து இந்த பட்டன்லாம் தைக்கணும், சட்டை தைக்கணும் அப்படின்னா ஊசி பயன்படுத்துவோம், ஊசி நூல், அந்த நூலை போக்குறதுக்கு ஊசியில ஒரு சின்ன காது இருக்கும் இல்லையா. சோ ஊசியினுடைய அந்த காதுல ஒரு பெரிய யானையை நுழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி நாரதர் அனுப்பிச்சிருக்கிறார். நாரதரும் சரி பகவான் சொல்றாருன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர பந்தனந்த பிராமணரை பாக்குறார். பிராமணரை பார்த்துட்டு பிராமணர் கிட்ட சொல்றார், பிராமணர் பார்த்தோட பிராமணர் கேக்குறார், ஆஹ் நாரத முனிவரே நீங்க கண்டிப்பா பகவானை பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா அவர, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கேக்குறார். கேட்டோன்னா நாரதர் சொல்றார், இந்த மாதிரி நான் போனேன், போய் பகவானை பார்த்தேன், நான் பார்த்தப்போ அவர் ஊசியினுடைய இந்த காதுக்குள்ள யானைய நுழைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த பிராமணர் நாரதர் கிட்ட என்னது, ஊசியினுடைய காதுல யானையை நுழைச்சிட்டு இருந்தாரா, ஏதாவது அர்த்தம் இருக்கிற மாதிரி பேசுங்க நாரதரே, யாராவது ஏமாந்தவன் இருப்பான் அவங்கிட்ட போய் சொல்றதுன்னா எப்படி சொல்லுங்க, என்ன ஏமாத்த முடியாது, நீங்க வைகுண்டத்துக்கும் போனது கிடையாது, கடவுளையும் பகவானையும் பார்க்க கிடையாது, சும்மா வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பிராமணர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்தது நாரதர் இந்த செருப்பு தைக்கிறவரை சந்திக்கிறார். செருப்பு தைக்கிறவரை சந்திச்சோன்னா செருப்பு தைக்கிறவரும் அதே கேள்வி கேட்கிறார், நாரதரே வாங்க வாங்க, நிச்சயம் நீங்க வைகுண்டத்துக்கு போயிருப்பீங்க, போனப்போ பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. சோ அப்போ நாரதர் அவர்கிட்ட சொல்ற, இந்த மாதிரி நான் பார்த்த நாராயணரை, நாராயணர் ஊசியோட இந்த காதுக்குள்ள யானையை நுழைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னோன்ன அந்த செருப்பு தைக்கிறவர் இருக்கார் இல்லையா, அடடே என்ன ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு சொல்லி அந்த செயலை பத்தி பாராட்ட ஆரம்பிச்சிடுறார். பாராட்ட ஆரம்பிச்சுடன் நாரதருக்கு அங்கேயும் ஒரு குழப்பம் சந்தேகம் ஏற்படுது. கேட்கிறாரு அந்த சிறப்பு தைக்கிறவர்கிட்ட, எப்போ உண்மையில நான் சொல்றத நீ நம்புறியா அப்படின்னு. சிறப்பு தைக்க சொல்ற, ஆமா நிச்சயமா நான் நம்புறேன். எப்படி எப்படி நம்புற அப்படின்றப்போ அந்த சிறப்பு தைக்கிறவர் பதில் கொடுக்கிறார், குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது. சிறப்பு தைக்கிறவர் பதில் சொல்றார், ஏன் பகவானால முடியாத செயல் என்னவா இருக்க முடியும், நான் இப்ப இந்த ஒரு ஆலமரத்தின் அடியில உட்கார்ந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஆலமரத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விழுதுகள் இருக்கு, அந்த ஒரு ஒரு விழுதுகள்லயும் ஏகப்பட்ட விதைகள் இருக்கு, அந்த ஒரு ஒரு விதைக்குள்ளயும் இன்னொரு ஒரு பெரிய ஆலமரமே இருக்கு, புரியுதுங்களா, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள்ல பல சின்ன 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 விதைகள் இருக்கு, ஆனா அந்த ஒரு சின்ன விதைக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய ஆலமரமே மறைஞ்சிருக்கு, அந்த விதைய சரியா நீங்க வந்து விதைத்து தண்ணி விருத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு சிறிய விதையில இருந்து பெரிய ஆலமரம் வர முடியும். சோ அந்த செருப்பு தைக்கிறவர் சொல்றார், இந்த ஒரு சின்ன விதைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரத்தை வச்சிருக்கக்கூடிய என்னுடைய பகவானால ஊசியினுடைய இந்த காதுக்குள்ள ஒரு யானைய பொறுக்க முடியாத என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ நாரதருக்கு புரிய வருது எதனால பகவான் அப்படி ஒரு பதிலை கொடுத்திருந்தார் அப்படின்னு. சோ இதுதான் நம்ம குருட்டுத்தனமா நம்புறது கிடையாது, இந்த விக்கிரகங்கள் கிருஷ்ணர் அப்படின்றத குருட்டுத்தனமா நம்பணும்ன்ற அவசியம் கிடையாது, முதல்ல ஏட்டு அறிவுல மட்டும் புரிஞ்சுக்குவோம். எப்போ நீங்க தொடர்ந்து அந்த விக்கிரகங்களுக்கு நீங்க சேவை பண்றீங்களோ அப்போ நீங்களே பார்க்கலாம் அவனுடைய புலன்கள் தூய்மை அடையுதுங்கிறத, நீங்க ஆன்மீக பாதையில முன்னேறீங்க அப்படிங்கறத, பகவான் உங்ககிட்ட பரிவுபகாரம் பண்றாருன்றதை நீங்க பார்க்கலாம், விக்கிரகங்கள் உங்ககிட்ட ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்றதை நீங்க கண் கூட பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க வெறும் கல்லுக்கு போய் நீங்க பல ஐட்டங்களை பல பதார்த்தங்களை சமைச்சு நெய்வேத்தியம் கொண்டு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துடுறீங்க, எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல, கேட்டா கடவுள் சாப்பிட்டாருங்கிறீங்க, எப்படி நாங்க நம்புறது. பிரம்மசமயத்துல மீண்டும் பிரம்மசமயத்துல பிரம்மா விளக்குறார், அங்காணி அஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி,
பஷ்யந்தி பாந்தி களயந்தி சிரம் ஜலந்தி அப்படிங்கிறார். பகவானுடைய அங்கங்கள், இப்ப நம்மளுடைய உடல இருக்க அங்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியும், கண்ணால பேச முடியாது. சைகைகள் பண்ணலாம், ஆனா வாய் எப்படி பேசுமோ அதே போல கண்ணால பேச முடியாது. வாயால பேச முடியும், சாப்பிட முடியும், வாயால நடக்க முடியாது. கைகளால விஷத்தை தொடதான் முடியும், கைகளால ருசி பார்க்க முடியாது. நம்முடைய அங்கங்கள் ஒரு ஒரு அங்கத்தோட செயல் அந்த அங்கத்தால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா பகவான் அப்படி கிடையாது, அவருடைய எந்த அங்கம் வேணாலும் இன்னொரு ஒரு அங்கத்தோட செயலை செய்ய முடியும். சோ பகவானுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய பதார்த்தத்தை அவர் வாயில தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அவரால் கண்ணிலேயே சாப்பிட முடியும். நீங்க சாப்பிட்டா எப்படி பதார்த்தம் குறையுமோ அது போல பகவான் சாப்பிட்டாலும் குறையணும்னு அவசியம் கிடையாது, குறையலாம் குறையாமலையும் போலாம். பகவான் அந்த தட்டை முழுமையா சாப்பிட்டுட்டு மீண்டும் அந்த தட்டுல எல்லாத்தையுமே வர வைக்கவும் முடியும், அது பகவானுடைய சக்தி. பகவானால அது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படிப்பட்ட பகவான் அவர்? சோ முடியாத செயலே கிடையாது. சோ விக்கிரக வடிவத்திலேயே இருந்தாலுமே கூட பகவான் பல சமயங்கள்ல, நான் சாதாரண கல்லு கிடையாது அப்படின்றத பல சமயங்கள்ல பகவான் வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. நம்ம இங்க நம்ம ஊர்கள்லயே வந்து பல கேள்விகள், பல விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து அவருடைய வாய் அருகில வந்து பால் கொண்டு போய் கொடுத்தா பகவான் பால் குடிக்கிறது அப்படின்றத பத்தின செய்திகள் வந்திருக்கிறது, பல விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோம், பல வீடியோக்கள்ல கூட பார்த்திருக்கலாம். மேலும் சாஸ்திரபூர்வமாகவும் வரலாறுகளையும் ஏகப்பட்ட சம்பவங்கள் அது போலயும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிறிய உதாரணம் மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் அது, எப்படி பகவான் விக்கிரக ரூபத்துல இருந்தாலும் அது சாக்ஷாத் பகவானே அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள் நமக்கு வெளிக்காட்டுது. விக்கிரக ரூபத்துல இருக்க பகவான் வெறும் கல்லு கிடையாது, அது சாக்ஷாத் பகவானே அப்படிங்கிறது. ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, கோபால் அப்படிங்கிற விக்கிரகம் பிருந்தாவனத்துல இருந்த ஒரு விக்கிரகம் நடந்த லீலை இது. சோ பிருந்தாவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் தொடர்ந்து போவாங்க, அங்க போய் பகவானுடைய தரிசனங்களை பாக்குறது, அவருடைய சேவையில் ஈடுபடுறது, பக்தர்களை சந்திச்சு சேவை பண்றது இதுக்காக. சோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்த லீலையானது ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரத்துல விளக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, தென்னிந்தியா பக்கத்துல இருந்து போறாங்க பிருந்தாவனத்துக்கு. சோ ஒரு வயதான ஒரு நபர் போறார், ஒரு இளைஞனும் போறார், தனித்தனியா போறாங்க. போற இருவரும் போகிற வழியில வந்து சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு யாத்திரை முழுவதும் ஒன்றா இருக்காங்க. இந்த இளைஞர் இவர் வந்து அந்த வயதானவருக்கு எல்லா சேவைகளையும் ஈடுபடுறார், ஏன்னா அவர் வந்து கடினமா உணர்றார் இந்த யாத்திரையில அப்படின்றதுக்காக. இந்த இளைஞர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் வந்து அவருக்கு எல்லா விதமான சேவைகளையும் ஈடுபட்டு இருக்கார். சோ அப்போ ஒரு நாள் இந்த கோபால் அந்த பகவான் விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல இருக்கும் பொழுது இந்த பெரியவர் ரொம்ப திருப்தி அடைந்து அந்த இளைஞர்கிட்ட சொல்றார், நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உன் மேல என்னுடைய மகளை நான் உனக்குதான் நிச்சயம் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைஞர் சொல்றார், ஐயா அதெல்லாம் வேண்டாம், நான் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க கிடையாது, நான் வந்து ஒரு சேவையா தான் பண்ணேன், இந்த மாதிரி நான் எதுவும் எதிர்பார்க்கல, அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல இல்ல நிச்சயமா நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்குதான் என்னுடைய மகள் அப்படிங்கிறார். அப்ப திருப்பி இந்த இளைஞர் சொல்றாரு, இல்லைங்கய்யா நான் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்க வந்து ரொம்ப செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த செல்வமான நபர், அதனால அது சரி வராது, வேண்டாம் அப்படிங்கிறார். இருந்தாலும் அவர் சொல்றார், இல்ல நான் நிச்சயமா சொல்றேன், நீ நம்ம திரும்பி இங்க இருந்து நம்ம போனதுக்கு அப்புறம் நீ எங்க ஊருக்கு வா, வித்யா நகரம் அங்க வா, அங்க வந்து நீங்களை சந்திக்கிற என்னுடைய மகள் உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவர் வற்புறுத்தினோட இந்த இளைஞரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் யாத்திரை முடிஞ்சோன்னா இருவரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி சில காலங்கள் கழித்து இந்த இளைஞர் பார்க்கிறார், அந்த பக்தர் பெரியவர் அவர் இவ்வளவு வாக்கு கொடுத்திருந்தார், ஆனா இப்போ அதை பத்தின எந்த பேச்சுவார்த்தையும் வரல, சரி அதனால நம்மளே நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போறார். போன உடனே முதல்ல அந்த வயதானவர் பார்த்தோடனே அவருக்கு சந்தோஷம் வர அந்த உபசரிக்கிறார். ஆனா இருந்தாலும் அவருக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்க ஏத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்னு.
குறிப்பா அவருடைய மகன் ஒருத்தர் அவர் வந்து இதெல்லாமே பொய், நீ சொல்றது பொய், இது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அங்கிருந்து வெளியில துரத்திடுறார் வீட்டை விட்டு. சோ வீட்டை விட்டு வெளியில போனோம்னா அந்த இளைஞர் ஊருக்கு மத்தியில வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது, ஆனா இப்ப இப்படி சொல்றாங்க அப்படின்றத விளக்குறார். விளக்கணும்னா அந்த வயதான அந்த பக்தர் இருந்தார் இல்லையா, அந்த தந்தை மகளினுடைய தந்தை, அவர் ஊர் முன்னாடி எல்லாரு முன்னாடியும் சொல்றாரு, ஆமா நான் இப்படிதான் வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு. ஆனா அவருடைய மகன் சொல்றார், இல்ல இல்ல இந்த இளைஞன் எங்க அப்பாவை ஏதோ மயக்கிட்டான், அவர் யாத்திரைக்கு போயிருந்தப்ப அவன் மயக்கிட்டான், மயக்கி இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அவருடைய வாதத்தை எடுத்து அந்த பையன் எடுத்து வாதத்தை முன்வைக்கிறார். இவனுக்கு கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு சாட்சி இருந்தா கூட்டிட்டு வா, அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அப்பம் இந்த இளைஞன் பக்தர் அவர் சொல்றார், சாட்சியா, சாட்சி வேற யாருமே இல்லை, நானு உங்க அப்பா கோபால் பகவான் கோபாலன் அவ்வளவுதான், நாங்க மூணு பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த தந்தையினுடைய மகன் அவர் சொல்றாரு, சரி கோபால் தான் உங்களுக்கு சாட்சியா இருந்தார் அப்படின்னா அந்த கோபாலை கூட்டிட்டு வா. இவர் பெரிய ஒரு நாஸ்திகனா இருந்தார், அது வெறும் கல்லு தானே, எங்க சாட்சி யாரு வந்து சொல்லிட போறா, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சாட்சினா கோபால் தான் அப்படின்னா கோபால கூட்டிட்டு வா, அந்த கோபால் வந்து சொன்னா நாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடுறான். கிளம்பினோன்ன இந்த பக்தர் இந்த இளைஞன் அவர் மீண்டும் பிருந்தாவனத்துல கோபாலர் இடத்துல போறார். கோபாலர் இடத்துல போயிட்டு பகவான் கிட்ட சொல்றார், உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு, உங்க முன்னாடி ஒரு பக்தர் கொடுத்த வாக்கு தான் இது, அவர் இன்னமும் அந்த வாக்கை தான் நிறைவேற்றணும்ன்றதுல விருப்பத்தோட இருக்கார், நான் என்னுடைய ஆசைக்காக நான் கேட்க கிடையாது, உங்க முன்னாடி இந்த உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு, சோ அது வீணாகிடக்கூடாது, அதனால தயவு செய்து நீங்க மட்டும்தான் சாட்சியா இருந்தீங்க, அதனால உங்களை தான் வர சொல்றாங்க, சோ தயவு செய்து நீங்க இங்க இருந்து வாங்க, என் கூட வந்து சாட்சியா உண்மை என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்தர் கோபால் கிட்ட கேக்குறார். அப்போ அந்த விக்கிரகம் கோபால் அவர் வந்து இந்த இளைஞர்கிட்ட பேசுறார், ஏ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் ஒரு விக்கிரகம், விக்கிரகத்தால எங்க நடந்து வர முடியும், எங்கேயாவது விக்கிரகம் நடந்து வந்ததா இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்க சம்பவம், நான் ஒரு விக்கிரகம், நான் ஒரு கல், என்னால நடந்து வர முடியாது அப்படிங்கிறார். அதுக்கு அந்த இளைஞன் கேக்குறார், விக்கிரகத்தால இப்ப பேச முடிஞ்சது, அப்படிப்பட்ட விக்கிரகத்தால நடக்க முடியாத என்ன அப்படின்னு கேட்ட உடனே பகவான், சரி நான் வரேன், உன் பின்னாடியே நான் நடந்து வரேன், நீ ஆனா என்ன திரும்பி பார்க்க கூடாது, என்னுடைய கால் கொலுசினுடைய சத்தம் கேட்கும், நான் நடந்து வரேன்றது உனக்கு கேட்கும், ஆனா நீ எப்ப என்னை திரும்பி பாக்குறியோ, என்னை திரும்பி பார்த்துட்டு அப்படின்னா நான் அதே இடத்துலயே நின்றுவேன், நான் அங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். சொன்னோன்னே இந்த நபரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க ரெண்டு பேரும் பிருந்தாவனத்துல இருந்து அந்த வித்யா நகரம் அதுக்கு வராங்க. அந்த ஊரினுடைய எல்லை கிட்ட வர வர பகவானுடைய காலில் கூட கொலுசு சத்தம் இந்த இளைஞருக்கு கேட்கல, சத்தம் கேட்கல அப்படின்னா ஒருவேளை உண்மையிலேயே பகவான் வராரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதா திரும்பி பின்னாடி பாக்குறார். பார்த்தோன்னே பகவான் சிரிச்சுக்கிட்டே, சரி நீ திரும்பி பார்த்துட்ட, இதுக்கு மேல நான் இங்கே வரப்போறதுல நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்கே இருக்கார். உடனே இந்த இளைஞர் ஊருக்குள்ள போய் எல்லாருக்கும் சொல்றார், இந்த மாதிரி சாட்சி சொல்றதுக்காக கோபாலனே அங்கிருந்து பிருந்தாவனத்துல இருந்து வந்திருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னே பகவான சாட்சியா ஏத்திக்கிட்டு அந்த திருமணம் நடைபெறுது. சோ இந்த லீலையில கோபாலன் பகவான் விக்கிரக வடிவமா இருந்திருந்தாலுமே கூட சாட்சாத் அவரே சாட்சி சொல்ல வந்ததின் காரணத்தினால அன்னையில இருந்து அந்த கோபால் சாட்சி கோபால் அப்படின்னு அழைக்கப்படுறார். சோ அந்த சாட்சி கோபால் அதுக்கப்புறம் ராஜாக்களால அங்கிருந்து ஒரிசா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டு இப்பவும் கூட நம்ம பார்க்கலாம், பூரியில இருந்து கொஞ்ச தூரத்துல இந்த சாட்சி கோபால் கோயில் இருக்கிறத பார்க்கலாம். சோ விக்கிரக வடிவத்துல இருந்தாலும் பகவான் நான் வந்து வெறும் கண்ணு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். பல பல நிலைகள் இதே போல இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மாதவேந்திர பூரி, நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியர்கள் ஒரு முக்கியமான ஆச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபுடைய குருவினுடைய ஆன்மீக குரு. சோ அவர் ஒரு தடவை ரெமுனா அப்படின்ற இடத்துக்கு வந்திருந்தப்பும் அங்க
அங்க இருக்கக்கூடிய கோபிநாத் கோவில், அந்த கோயில்ல எல்லா விதமான வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இவர் ஒரு கோபால் விக்கிரகத்தை வழிபட்டு இருக்காரு அவங்க அவங்க இடத்துல. சோ இப்ப இங்க இந்த கோபிநாதர் கோயிலுக்கு வந்திருந்தப்போ அவர் பாக்குற இந்த இடத்துல கோபிநாதருக்கு வெகு விமர்சையா எல்லாமே செய்யப்படுது அப்படின்றத பாக்குறாரு. சோ நெய்வேத்தியமும் அதே போல செய்யப்படுறத பார்த்துட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள் கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி பகவானுக்கு என்ன விதமான நெய்வேத்தியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வழிபடக்கூடிய கோபாலுக்கும் அதே போல வந்து சமைச்சு அவரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஆசையோட அவர் கேட்கிறார். சோ அப்போ அந்த பூஜாரி சொல்றார், இந்த மாதிரி நம்ம வந்து இங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கீர், ஸ்வீட் ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த கீர் பதார்த்தத்தை நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். மதிய நேரத்துல குறிப்பா வந்து நம்ம பகவானுக்கு ஒரு 11 மண் பானைகள்ல வந்து நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த கீர் போல எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது, அதனாலதான் அவ்வளவு ரொம்ப ருசிகரமா இருக்கிறதுனால இதுக்கு அமிர்த கேலினும் பெயர் அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரி சொல்றார். சொல்லிட்டு அவர் வந்து அந்த அமிர்த கேலிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக உள்ள பகவானுடைய கர்ப்பகரத்துக்குள்ள போய் நெய்வேத்தியத்தை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மாதவேந்திரபுரி யோசிக்கிறார், நான் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு விருப்பப்படல, ஆனா எனக்கு அந்த அமிர்த கேலி கொஞ்சமாவது கிடைச்சது அப்படின்னா நான் அதை சாப்பிட்டு அதோட ருசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கோபாலனுக்கு அதே போலவே நான் ஒரு பதார்த்தத்தை சமைப்பேன், அதே அமிர்த கேலி சமைச்சு அவருக்கும் நைவேத்தியம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்த வினாடியே யோசிக்கிறார், ச்சே எப்படிப்பட்ட அயோக்கியனா, இன்னும் இங்க கோபிநாதருக்கு அது நைவேத்தியம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் வந்து இத வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டேனே, எவ்வளவு பெரிய அபத்தத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நைவேத்தியம் முடிஞ்சு பகவானோட தர்சனத்தை பார்த்த உடனே அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறார். சே எவ்வளவு பெரிய முட்டாள், நான் எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோயில்ல இருந்து போயிடுறார் அவர். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி அந்த பூஜாரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி நேரத்துல கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கருவறை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு பூஜாரி போவாங்க பகவானை வந்து படுக்கிறதுக்கான பிரார்த்தனைகள்லாம் சொல்லிட்டு, பகவான ஓய்வெடுக்க சொல்லிட்டு இவங்க ஓய்வெடுக்க போவாங்க. ஸோ அதே போல அன்னைக்கு அந்த பூஜாரியும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணதா இருக்கட்டும், பகவானை பூஜிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தின தட்டு எல்லா பொருட்களையும் சுத்தம் பண்ணிட்டு பகவானுக்கும் ஓய்வு கொடுத்துட்டு இவரும் போய் படுக்க போறார். ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த பூஜாரியை தூங்கிட்டு இருக்கும் பொழுது கோபிநாதர் பூஜாரனுடைய கனவுல தோன்றார். கனவுல தோன்றி அவர் சொல்றார், உனக்கு தெரியாம நான் ஒரு செயலை பண்ணிருக்கேன், மதியம் நீ இந்த நைவேத்தியம் பண்ண இல்லையா அந்த அமிர்த கேலி கீர், அதுல ஒரு பானைய நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன் கருவறையில விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய பின்பக்கத்துல, நீ போய் பார், அங்க அந்த ஒரு பானையில கீர் அங்கேதான் இருக்கு, அது என்னுடைய மாயா சக்தியினால நீ சுத்தம் பண்ணும் போது உன் கண்ணுக்கு தென்படல, இப்ப போன அப்படின்னா அந்த கீர் அங்க இருக்கு, அதை எடுத்துக்கோ, எடுத்துட்டு இந்த ஊரினுடைய சந்தை பக்கம் போ, அங்க மாதவேந்திர பூரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த கீரை நீ கொடு அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரனுடைய கனவுல தோன்றி கோபிநாத் சொல்றார். சொன்ன பூஜாரி உடனடியா எழுந்து வரார், வந்து எல்லாமே அவர் எழுந்து குளிச்சு சுத்தம் பண்ணி ஆடைகள்லாம் உடுத்தி உள்ள போறார். உள்ள போய் பார்த்தா பகவான் சொன்னது போலவே அங்க ஒரு பானையில கீர் இருக்கு. சோ அதுக்கப்புறம் உடனடியா அந்த கீரை எடுத்துக்கிட்டு பகவானுடைய கட்டளை கேட்டார் போலவே சந்தைக்கு போறார். அங்க போகும்போது இவருக்கு தெரியாது யார் மாதவேந்திர பூரி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்க இருந்து சத்தம் போட்டு கத்துற, யார் மாதவேந்திர பூரி, இங்க இருக்கீங்களா, யார் அது, உடனடியா வாங்க, உங்களுக்காக கோபிநாதர் இந்த கீரை கொடுத்திருக்காரு, உங்களுக்காக இதை எடுத்து திருடி வச்சிருந்தார் அவர், உங்களுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருந்தார், வாங்க, அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தர் யாரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாதவேந்திரபுரி மாதவேந்திரபுரின்னு கத்தும் பொழுது தன்னோட பேரை யாரா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். வந்தோடனே பூஜாரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு அந்த கீர் அமிர்த கேலியை கொடுக்குறார். மாதவேந்திரபுரி அப்ப அவர் யோசிக்கிறார், பகவானுடைய கருணை எந்த அளவு இருக்குன்னு. அன்னையில இருந்து அந்த கோபிநாதருக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா
கஷீர் சோர் கோபிநாத். கஷீர் அந்த கீருக்கு தான் கஷீர் அப்படின்னு சொல்றது உண்டு. சோர் அப்படின்னா திருடன் இல்லையா? சோ அந்த கீரை திருடி வச்சிருந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாதருக்கு அன்னையில இருந்து பேர் கிடைச்சது. சோ வெறும் விக்ரம் தானே, வெறும் கல்லு தானே, அவர்கிட்ட எடுத்து முன் வச்ச பிரார்த்தனைகள் எங்க அவருக்கு தெரிஞ்சிட போகுது, அவர் எங்க என்ன செயலை செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பகவானுக்கு நம்முடைய மனதுல என்ன பிரார்த்தனை இருக்கு, என்ன வேண்டுகோள் இருக்கு, என்ன விருப்பம் இருக்கு எல்லாமே தெரியும். அதை கேட்டார் போல பகவானும் செயல்படுறார். விக்ரக ரூபத்துல இருந்தாலும் பக்தனுக்காக பகவான் அந்த கீரை திருடியும் வைத்திருந்தார். சோ கடைசியா நம்மளாடி சொல்லியிருந்தோம், பக்தர்கள் சரி இந்த இப்படி விக்கிரகங்கள் இருக்கலாம், இருந்தாலும் யுக தர்மம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தானுங்க. அப்புறம் எதுக்கு விக்கிரக வழிபாடு பெரிய விதத்துல பண்ணணும்? விக்கிரகங்கள் வேணா சின்னதா வச்சிருக்கலாம், பெரிய கோயில்கள் எதுக்கு, பெரிய வழிபாடு எதுக்கு? ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் உச்சரிச்சா போதுமே பக்தர்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இதையே ஒரு பெரிய டாபிக்கா கூட நம்ம பார்க்க முடியும். சுருக்கமா என்னன்றதை பார்ப்போம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அறிவுரைகள்ல பக்தி தொண்டனுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை கொடுத்திருந்தார். அது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துல 64 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த 64 செயல்கள்ல 5 விஷயங்கள் மிக முக்கியமானதுன்னு சொல்றார். அந்த 5 விஷயங்கள்ல ஒரு விஷயம் விக்கிரக வழிபாடு. அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 59 விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 விஷயங்கள் விக்கிரக வழிபாடை சேர்ந்ததுதான். ஏங்க அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் விக்கிரக வழிபாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடியே அதுக்கான பதில பார்த்திருந்தோம். விக்கிரகங்கள் வழிபாடு ஈடுபடும் பொழுது நம்ம நம்முடைய மொத்த புலன்கள் மனது எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். சோ பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது அப்படின்னா பகவான் அலங்காரம் பண்றது, அவருக்கான மாலைகள் தொடுக்கிறது, கோயில்களை சுத்தம் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா எல்லா புலன்களையும் நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறோம். சோ இஸ்கான் கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சதத்துவ விக்கிரகங்கள் இருக்கிறத பார்க்கலாம், நரசிம்மதேவர் விக்கிரகம் இருக்கிறத பார்க்கலாம், ராதா கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர், சீதா, ராம், ஹனுமான், இந்த மாதிரி எல்லா விக்கிரகங்கள் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் வழிபாடுல. சோ இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்றது நம்மள நம்ம இவ்வளவு களங்கமான சூழ்நிலையில இருந்தாலும் பகவானை நோக்கி அவர்கிட்ட சரணடைஞ்சு நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக பகவான் கருணையோட வந்திருக்கக்கூடிய கருணையா வந்திருக்கக்கூடிய அவதாரம் இது அர்ச்ச விக்கிரக ரூபமா. சோ அதனால இந்த விக்கிரக வழிபாடு சிலை வழிபாடுலிருந்து மிகப்பெரிய அளவு வித்தியாசமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு உபன்யாசத்துல இருந்து அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ சிலைகளை வழிபடுறது வேற, விக்கிரகங்களுக்கு நம்ம வழிபாடு செய்யறது வேற அப்படின்றத ஓரளவுக்காவது நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படின்றது எதிர்பார்க்கிறோம். ஸோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாட்ல ஒருத்தங்க விக்கிரக வழிபாடும் சிலை வழிபாடுக்கும் தெளிவான விளக்கம் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சத்யா மகேஷ் நாட் ஹியரிங் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க, புரியல. என்ன சொல்லிருக்கீங்க புரியல, நாட் ஹியரிங். சாட்லேயும் எந்த கேள்விகளும் இல்லை, யாரும் கை எதுவும் உயர்த்தல அப்படின்றனால மேபி நம்ம இந்த உபன்யாசத்தை இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம். அடுத்த வாரம் மற்றொரு தலைப்புல நம்ம சந்திக்கலாம். ஸோ வேற எந்த கேள்விகளும் இல்லை. ஸோ இதோட நம்ம இந்த வார உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். பொறுமையா முழு உபன்யாசத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புல நம்ம மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய்.